கோவையில் ப்ளூபெஸ்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் மூன்றாம் சுற்று நடைபெறுகின்றது சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமையப்போகின்றது அனல் பறக்கும் கோயம்புத்தூர் ராலி கோவையின் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நாலு சக்கர வாகனங்களுக்கான ப்ளூபெஸ்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ராலி சாம்பியன்ஷிப் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தொன்பது மற்றும் ஜூலை முப்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகின்றது இந்த எஃப்எம்எஸ்சிஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு கோவில் செயல்படும் ப்ளூபெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ ப்ரமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று ஈடா நகரிலும் வெற்றிகரமாக நடைபெற்றது கோவையில் நடைபெறும் மூன்றாம் சுற்றின் துவக்க விழா கோவை ஜென்னிஸ் கிளப் வளாகத்தில் நடைபெறுகின்றது கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் கார்த்திகேயன் பிஎச்சி கல்வி நிறுவனம் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சி கொடியசை துவக்கி வைத்தார் இந்த இரண்டு நாள் கார் ராலியின் இந்தியா முழுவதிலும் இருந்து மொத்தம் ஏழு அணிகள் மற்றும் பதினேழு தனி போட்டியாளர்கள் சார்பில் எழுபத்தாறு கார்கள் வெவ்வேறு ஐஎன்ஆர்சி போட்டி பிரிவுகளில் பங்கேற்கின்றனர் மொத்தம் ஆறு பிரதாஷ் ரேஸ் பிரிவுகளில் இருந்து இரண்டு நாட்களும் நடைபெறுகின்றது இன்று நடைபெறும் துவக்கு விழா நிகழ்வில் ஐஎன்ஆர்சி பிரிவில் அர்ஜுன் ராவ் ஐஎன்ஆர்சி டூ பிரிவில் சாகில் கண்ணா ஐஎன்ஆர்சி த்ரீ பிரிவில் ஷேஷிங் ஜம்பால் ஐஎன்ஆர்சி ஃபோர் பிரிவில் அபின் ராய் ஜிப்சி பிரிவில் சம்ராத் யாதவ் ஜே ஐஎன்ஆர்சி பிரிவில் அர்ணவ் பிரதாப் ஐ பெண்கள் பிரிவில் சிவானி பர்மர் மற்றும் கோவை ஐ திறமை போட்டியில் வெற்றி பெற்ற ஷாம்ராஜ் கலந்து கொண்டார் முதல் நாள் நிகழ்ச்சிக்கான பந்தய தடம் எல் அன்டி சாலை அருகே உள்ள எஸ் எம் ஆக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கான தடம் கோவை அடுத்துள்ள கேத்தனூர் பகுதியிலும் நடைபெறுகின்றது போட்டி காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகின்றது வெற்றி பெறும் வீரர்களுக்கும் ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் அளவிலான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டிகளை பொதுமக்கள் மற்றும் பந்திய பிரியர்கள் இலவசமாக நேரில் பார்த்து ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது